அண்மை செய்தியை பார்க்கலாம். ஆபரண தங்கம் ஒரு சவரன் 44,000 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சவரன் 44,000 ரூபாயை கடந்து ஆபரண தங்கம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு ஒரே நாளில் 720 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 44,000 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு ஒரே நாளில் 720 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கம் 44,040 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை பகிர்வதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் செல்வசூரியன். செல்வசூரியன், சொல்லுங்க, ஒரு சவரன் தங்கம் 44,000 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனையாகிறதுனால நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சென்னையில வந்து 720 ரூபாய் ஒரு சவரனுக்கு கூடுதலாக வந்து ஆபரண தங்கம் விற்கப்படுகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? இன்னும் வந்து தங்கம் மேலும் வந்து ரூபாய் வந்து வீழ்ச்சியடை வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல மேலும் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தென்படுகிறதா? வணக்கம் சம்யா. நேற்றைய தினம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2023-2024 ஆண்டுக்கான அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அந்த பட்ஜெட்டில் பார்த்தோமென்றால் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் உள்ளிட்ட ஆபரண பொருட்கள் செய்யக்கூடிய உலோகங்களுக்கான இறக்குமதி வரியை வந்து உயர்த்தினார். அதன் காரணமாக நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்த ஒரு மணி நேரத்திலேயே கூட அந்த தங்கத்தின் விலையானது கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு 400 ரூபாய் வரை உயர்ந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதையும் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினமும் தொடர்ச்சியாக தங்கம் வந்து விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. தற்போதைய நிலையை பார்த்தோம் என்றால் 1 கிராம் ஆபரண தங்கம் வந்து 5,505 ரூபாய் என்கிற அந்த அளவில், 8 கிராம் அதாவது ஒரு சவரன் என்பது 44,040 ரூபாய், அதாவது புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. நேற்றைய தினமே 43,000 என்கிற அந்த இலக்கை எட்டி இருந்தது, தற்போது 44,000 என்கிற அந்த புதிய உச்சத்தையும் எட்டியிருக்கிறது. குறிப்பாக அந்த தங்கத்தின் திடீர் விலை உயர்வுக்கு காரணம் என்பது அந்த பட்ஜெட்டில் தங்கம், பிளாட்டினம், வெள்ளி உள்ளிட்ட ஆபரண பொருட்கள் செய்யக்கூடிய உலோகங்களின் அந்த இறக்குமதி வரியை உயர்த்தியதுதான் என்று கூறப்படுகிறது ரம்யா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வசூரியன்.